இப்போ வந்து நெடியாடு திருச்சிற்றம்பலம் பிள்ளையாருக்குள்ளே வந்து நிற்கிறேன். இந்த கோயிலை வந்து தரிசிச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த கோயிலில் நடக்கிற நிகழ்வுகள் மற்ற இந்த அம்மன் இந்த தீர்த்தம் சம்பந்தமான நிகழ்வுகள் மற்ற இந்த புகைக்குண்டு சம்பந்தமான நிகழ்வுகளை வந்து ஒருவரோட சந்தித்து கலந்துரையாக போகிறோம். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். ஐயா வணக்கம், உங்களோட பேர் வந்து? இதை வந்து கணேசன்றது, கோணத்தில் மாணிக்கவாசர் தான் என்னுடைய பெயர், முழு பேர். வந்து நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்துருக்கீங்க? சுவிஸ் நாட்டிலேருந்து வந்துருக்கிறேன். அம்மா எந்த நாட்டில்? நாங்கள் ஒரு நல்லெடுத்துல தான். இப்போ நாங்கள் வந்து இங்கே இந்த இளைஞர்கள் கேட்டதில் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களாம் ஒழுங்கமைப்பில் பிரதான பங்குன்னு சொல்லிச்சினோம். அது உண்மையாண்டில் எனக்கு முன்னோர்கள் எல்லாமே நிற்கணும், அவர்கள் நேரம் இல்லை. நான் கொஞ்சம் இலகுவாக நின்றபடியே இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். இப்போ இந்திர விழாக்காம் ஓ இந்திர விழாக்கு இந்த முறை ஒரு சிறு பொறுப்புண்டாக நான் செய்திருக்கிறேன். ஓகே, அப்போ என்ன விடையம்ண்டா இந்த தீர்த்தமாடிட்டு வந்து அம்மன் இங்கே இழைப்பாடிட்டு போகிறதான் இந்திர விழான்னு சொல்கிறது என்ன? அதுண்ட இப்போ அது சம்மந்தமான கொஞ்சம் தகவல்கள் சொல்லுவீங்களா? இப்போ எங்களோட கோயிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி இருக்குது பல்வை முத்துமாரியம்மன் கோயில். அதிலேருந்து ஒரு சித்திரை பருவத்தாண்டு தீர்த்தமாடை இங்கே எங்களோட ஆலயத்துக்கு அங்கே இருக்கிற ஊரணி தீர்த்த சமூகத்துக்கு வரும். அந்த இடத்துக்கு வந்துட்டு இரவு வந்து இங்கே நின்று இரவு தான் போவோம். மற்ற போகிற தருணத்தில் நாங்கள் அந்த விழாவாக எடுத்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 68 ஆண்டுலேருந்து இந்திர விழாண்டு கொஞ்சம் விசேடமாக செய்து நாங்கள் இப்போ இது 68 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் இல்லை, இந்த விழாண்டு பெருமை எடுக்கன்றது நாங்கள் நொடியாடு திருச்செம்பிள்ள பிள்ளையார்கார தான் ஒரு இந்திர விழாண்ட மாதிரி முதல் ஆரம்பத்தில் ஒரு பெரும் விழா எடுத்து நாங்கள் அது காலப்போக்கில் அதை இந்திர விழாவாக மாற்றி நாங்கள் உங்களோட கோயில் வந்து நொடியாடு திருச்செம்பிள்ள பிள்ளையார் கோயில். இப்போ இந்த நிகழ்வு வந்து உங்களோட கோயிலேருந்து செய்கிற ஏற்பாடுகள் வந்து ஆறால் செய்யப்படும் இளைஞர்களா இல்லாட்டி நிர்வாகம் கோயில் நிர்வாகம்? கோயில் நிர்வாகத்துக்கும் இது கிஞ்சம் வந்ததில்ல. கோயில் நிர்வாகத்துக்கு வெளியில் மோர் மடம் இருக்குது, அதில் நீங்கள் பாத்திருப்பியல் பச்சை கட்டிடம் அதுக்கண்ட ஒரு நிர்வாகம் இருக்குது, வரவேற்பு மண்டபக்குழுன்னு சொல்லி. அது வெறும் பருவங்களுக்கு வெறும் அனைத்து சாமிகளும், அதாவது தீர்த்த ஊரணி தீர்த்த சமூகத்தில் தீர்த்தமாடி போட்டு இந்த நடியாட்டு பிள்ளையாருக்கு வர்ற அனைத்து சாமிகளையும் வரவேற்கிறது தான் அந்த வரவேற்பு மண்டபக்குழு இந்த பணி. கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு தனி நிர்வாகம் இருக்குது, அதில் இருக்கிறவையும் இதில் இருப்பினம், இதில் இருக்கிறவையும் அதில் இருப்பினம். ஆனால் இது தனியாக வேறையாக செலவழித்து வர்ற சாமிகள் அதில் வேற பிரசித்தி பெற்ற கோயில் என்ன வரதுறையில் வெள்ள முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அது ஒவ்வொரு சித்திரா உருவத்துக்கும் இப்படி பெருமிடப்பில் செய்வோம் நாங்கள். இந்த போய்கொண்டையா என்னென்று செய்கிற வினம்? இந்த போய்கொண்டு காகிதத்திலாம் செய்கிறது. இது ஆரம்ப காலத்தில் எங்களோட முன்னோர்கள் சொன்னது ஒரு வரலாற்றில் குறிப்பில் இருக்குது. இந்த பர்மாவுக்கு போய் வந்துடல, அது கடல் கலந்து வணிகம் செய்கிறது. முதல் நீராவி கப்பல் இலங்கைக்கு வரக்கு மேல் வெள்ளத்துலேருந்து வணிகம் செய்ய பாய்மர கப்பல் போகிறது. அப்படி போய் வந்த இடத்துல ஒரு ஆகாயத்தில் வந்த ஒரு உருவத்தை தான் பிடிச்சு கொண்டார்கள். அதில் அனைவரும் கொத்தியால் தொழிலாளர் என்றும் அதில் வந்ததில் 90% நடியாடு மக்கள் அண்டையிலிருந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 90 வருஷத்தை தாண்டிட்டுது. இந்த காகிதத்தில் இந்த போக்குண்டு இதில் 80 அடி போக்குண்டு இல்லாமல் வந்து நாங்கள் காகிதத்தில் நாங்கள் அநேகமாக வேறு வெளி எங்கேயும் அறிய இல்லை, அது நாங்கள்லாம் செய்கிறோம். மற்றது சின்னஞ்சின பரவலாக செய்கிறார்கள். இது எங்களோட பிள்ளையார் திருச்சிரம்பிள்ளையாருக்கு நாங்கள் இந்த போக்குண்டு திருவிழாவுக்கு பெருசாக விட மாட்டோம். ஆனால் வல்வை முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தான் இந்த சித்திரவதினம் ஆரம்பத்தில் அதை செய்கிறதுக்கான அப்படியான ஒரு முடிவெடுத்தது காரணம் வேண்டாம். இந்த ஏரியா இல்லாமல் அந்த வணிகம் செய்கிறார்கள், கப்பல் கட்டுறதும் கப்பலை விற்கிறதுமா இருக்குது. அந்த வாடி இல்லாமல் வந்து மரத்திலானது பலகையிலானது. அப்போ ஏதோ ஒரு நாளை முடிவெடுத்து அந்த நாளில் தான் போக கொண்டு வருவது. ஏன்னா தீ பந்தங்களோட புறவழியாக விபத்துகள் நடக்க வேண்டபடி எல்லா திருவிழாக்கும் விடுவதில்லை. இப்போ இந்த காலப்போக்கில் இப்போ எல்லாம் பிறந்த நாள் கூட விடுறார்கள், அது வேடிக்கையாக இருக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் அதை ஒரு புனிதமாக தான் பட்டு கொண்டிருக்கிறோம். அம்பாலாம் இல்லை இங்கே வரைக்கு உண்மையில் வந்து இந்த இசை நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்வுகளில் பார்க்க வந்து ஆலயம் சம்பந்தமாக ஒரு ஆன்மீகம் சம்பந்தம் ஈடுபாடு ஓட்டமே வேறு என்றால் இந்த கலையையும் வந்து நீங்கள் இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிறீங்க. அந்த பக்தி அது எல்லாமே இருக்குது, எல்லாம் சூழ்ந்தான் இருக்குது இந்த சூழல். அந்த அவ்வளோத்துக்கு இந்த ஆலயம் சம்பந்தமான முழுபடியாகவும் இங்கே இருக்குது. இப்போ நிறைய இடங்கள் நிறைய மாறினாலும் இந்த ஊர் வந்து அப்படி இருக்குது. அம்மாட்ட வந்து கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா வந்து இப்போ நீங்கள் நிறைய இடம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்று ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த விழா வந்து என்னும் சிறப்பு கூடிக்கொண்டிருக்கு. அது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டா செய்கிறது காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஊரில் எல்லாரும் கோயிலில் கொடியேறணும்னு சொன்னால் இந்த எல்லா கோயிலும் கொடியேறணுண்டா ஊர் மக்கள் எல்லாரும் கொண்டாந்து நிற்பினோம். இப்போ எல்லா ஊரையும் பொதுவாக சொல்ல முடியாது, எல்லா இளைஞர்களையும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இளைஞர்கள் வந்து முன்னோர்கள் காட்டின பாதையில் வந்து போகிறத வந்து குறைஞ்சிட்டு இப்போ கலாச்சாரங்கள் இந்த ஆலயம் சம்மந்தமானது ஒரு அளவுக்கு குறையுது. உண்மைதான், இப்போ நாங்கள் இளைஞர் பிள்ளையா சொல்லுறதுல ஒரு அளவான நம்ம குறையுது. ஆனால் இந்த ஊரில் மட்டும் என்னென்ன அது காப்பாற்றப்படுது? ஊரத்த மட்டும் அந்த பிரச்சனை இல்லை, ஊர் மக்கள் எல்லாம் உண்டாச்சு. இப்போ அம்மன் கோயில் கொடியேறுனா எங்களூர் கோயில் முடித்துல எல்லாம் விரதம் தான், ஊர் மக்கள் இல்லை. அது மாதிரி தான் நடியாட்டு பிள்ளைகளும் அப்படித்தான். அது என்னண்டு அந்த இளைஞர்களுக்கு அந்த ஆர்வம் வந்து வருது?
இளைஞர்கள் எங்களுக்கும் ஒரு ஆச்சரியம் உண்டா, இது அந்த பிறப்பிலேயே அப்படியே வந்துடுது. என்னன்னு சொன்னால் ஒரு ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்கள் இனி ஒரு பெரிய அளவில் செலவழிப்போம். அதே இடத்துல இனியிலேன்ற உடல் ரீதியான ஒரு பங்களிப்பு இன்றைக்கு இரவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பங்களிக்கவர்கள் இந்த 15 நாள் வேலை திட்டவர்கள் இந்த நிகழ்வை பார்க்க மாட்டார்கள். நல்ல நிதிரையில் எங்கேயோ ஒரு மூலையில் தான் இருப்பார். இப்போ என்னடா, இப்போ நான் இந்த வயது ஒரு அளவான வயதான் நிறைய அனுபவம் இல்லை, என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய இதில் வந்து இப்போ பெரியாக்கள் செய்த வந்து இளைஞர்கள் அதே துடி போட செய்கிற இல்லைனா உங்களோட இடத்துல மட்டும் அது மங்குது இல்லையா? அது என்னண்டு நீங்கள் அதை உணர்றீங்களா உங்களோட இடத்துல மங்குது இல்லைன்னு? அது எங்களுக்கு பெருமை தான். உணர்றீங்களா மங்க? இல்லை இது இனியும் மங்க போகிறதில்லை. ஏன்னா நாங்கள் அதை காலகாலமாக அப்படியே பற்றி கொண்டு வாரம். அந்த சில சில அதாவது நாட்டின் சூழ்நிலை காரணமாகவும் மற்றது இப்போ எரிபொருள் பிரச்சனை கொரோனா காலங்களில் அந்த தடப்படுமையை ஒழிய, ஆனால் இது மங்காது. ஏன்னா இதை இதாக நாங்கள் விழாவை செய்கிறதால அனைத்து வெளிநாட்டில் இருக்க அனைத்து பல்வேறுகளும் சரி அல்லது வேறு இடத்துக்காரர்களும் உங்களை ஊரை நோக்கி வருவார்கள். ஊரை நோக்கி வரையக்கே அவர்கள் ஒரு பெருந்தொகை பணத்துடன் வருவார். நாங்கள் ஒரு சிறு செலவு செய்வோம், ஆனால் பெருந்தொகை ஊரை நோக்கி வரும். ஓகே, இது சரி, நன்றி. என்ன அண்ணா வணக்கம். உங்களோட பேர்? வணக்கம், விஜயகுமார். விஜயகுமார் தெரி விஜய் இல்லாடி நோமல் விஜய்? நோமல் விஜய் தான். நோமல் விஜய். ஓகே, நீங்கள் இந்த இந்திரவிழாக வளமே வரணுங்களா? ஓ, வளமே வரது. இப்போ இது 9வது ஆண்டு, 9 வருஷம். நீங்கள் இந்த ஊரா இல்லாட்டி வெளியூர்? நான் கொழும்பு. கொழும்புலேருந்து இந்திரவிழா பார்க்குறக்கா வரணுங்க? ஏன்னா இது சிறப்பாக இருக்கும். யாழ் மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஆடம்பரமான ஒரு விழா. யாழ் மாவட்டத்தில் இந்த ஊரில் மட்டும்தான் இப்படி விழா கொண்டாடப்படும்? ஓ, இங்கே மட்டும்தான். என நான் அறிஞ்சவரை இங்கே மட்டும்தான் இப்படி கொண்டாடுறாங்க. கொழும்புலான்னு இருக்கிறீங்க. அப்போ கொழும்புல மெட்ட மாவட்டங்களில் எப்படி சிறப்பான விழாக்கள்? எல்லாம் மாத்தலை முத்துமாரியன் கோயில், கதிர்காமம், அங்கங்க எல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் இதே மாதிரி அந்த சிறப்பு நான் எங்கேயும் காணலை.
அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் ஜெயந்தன் அனிதா எந்த இடம் நீங்கள் பருத்தித்துறை ஓகே நீங்கள் குடும்பம் இந்திர விழாவாக வந்துருங்க இப்போ இந்திர விழாவில் என்னென்ன விடயங்கள் பார்க்க நீங்கள் வந்துக்கிறீங்க என்ன மியூசிக் ப்ரோக்ராம் லைட் படி எல்லாம் நீங்கள் இந்த ஏரியாவில் எல்லாம் மியூசிக் ப்ரோக்ராம்கள் லைட்ஸ்கள் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் டெக்கரேஷன் செய்கிறாங்க எத்தனை வருஷமாக நீங்கள் வாரீங்க இங்கே இப்போ ஒரு வருஷம் மாறுறாங்க அப்போ ரெண்டு வருஷமாக நீங்கள் மிஸ் பண்ணீங்களா இந்திர விழா இல்லையா சரியான கவலை இல்லை நீங்கள் சரி நன்றி வணக்கம் வணக்கம் அண்ணா இந்த சிலம்பம் வந்து உங்களோட ஊர்க்கார செய்கிறதாட்டி வெளியிலேருந்து ஆக்கில் படிக்கிறீங்களா அன்றைய காலத்திலேருந்து இன்று வரையாச்சு எமது முத்துமாரி அம்மன் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த கோயிலின் ஆரம்ப காலத்திலிருந்து இதொரு கலை நிகழ்வாக ஒரு நிகழ்வாக கம்படி என்றதும் உருவாக்கப்பட்டது அந்த நிகழ்வாக வந்து இன்று வரையாச்சு செய்து கொண்டிருக்கிறோம் உங்களோட ஊர்படியிலோ எமது ஊர்படியில்தான் மல்லடுத்துறை வெள்ளை மண் உட்பட்டவர்களை தான் நாங்கள் வந்து இதில் வந்து செயற்பாடு கொண்டிருக்கிறார்கள் இதை இளைஞர்களுக்கு யார் இதை சொல்லிக் கொடுக்குறது இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியாமல் எமது வல்வட்டுத்துறையில் பழைய அந்த காலத்தில் வந்து பார்க்க போனால் என்ன பண்ணிச்சிருந்தோம் அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய எமது பாப்பா மாஸ்டர் என்று சொல்லியிருக்கிறார் அவர் வந்து அவருடைய அந்த வல்வட்டுத்துறை தான் அவருடைய பிறப்பிடம் அவருக்கு வந்து ஆரம்ப காலத்திலே இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு இந்த சிலம்ப கலையை கண்டு கொண்டு வெள்ளடுத்துறையில் வந்து இன்றைக்கு வந்து இளைஞர்களுக்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் அந்த முதல்ல இண்டு வரையாச்சு அதை விடக்கூடாது என்று சொல்லி இண்டு வரையாச்சு வரும் இளைஞர்கள் எல்லாருமே இந்த சிலம்பு கலையை கண்டு கொண்டிருக்கின்றார்கள் இல்லை உண்மையிலே என்ன வந்து நிகழ் இங்கே வந்து நிறைய நிகழ்ச்சியாக பார்த்துட்டு வந்தாங்க இந்த எங்களோட கலையை எங்களை பாரம்பரியத்தை பார்க்க சந்தோஷமாக நீங்கள் தொடர்ந்து செய்யணும் நன்றி என்ன ஒரு தகவலுக்கு அதை நாங்களும் வந்து ஏற்கனவே நாங்களும் வந்து சொல்லியிருக்கோம்ன்ற மாதிரியே உள்ளாக நாங்கள் வந்து வாழும் பெற மட்டும் இந்த சிலம்பு கலையை நாங்கள் வெள்ளடுத்துற மண்ணில் விடாமல் நாங்கள் செய்யணுமன்றதுதான் எங்களுடைய கருத்துக்கள் தொடர்பு நன்றி
அண்ணா அப்போ நாங்கள் வந்து நிறைய கோயிலுக்கு போய்க்கிறோம். சரியா, கோயிலுக்கு போனதில் வந்து உங்களோட கோயிலில் வந்து பெண்கள் ஆலயத்தை அண்டின பக்கம், ஆண்கள் வந்து ஆலயத்தை வெளிப்பக்கம் இதெல்லாம் பெரியணும், ரெண்டு சைட்டெல்லாம் பெரியணும். அந்த முறை வந்து ஒரு பண்டைய கால முறை வந்து, அது எப்படி இங்கே பின்பற்றப்படுது? அது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நின்று வர எங்கட மூதாதையர்ல இருந்து அப்படியே பின்பற்றப்பட்டு கொண்டே வருது. பெண்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கோயிலின் உள்புறத்தை அண்டியும், ஆண்கள் வந்து வெளிப்புறத்தை அண்டி தான் இருக்குது. இங்கே வந்து என்ன சொன்னால், இப்போ அந்த மக்களுக்கிடையில் அல்லது எங்களுக்கு ஊருக்கு இடையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத காரணத்தால் நாங்கள் எங்களோட குடும்பங்களோடு வந்தால் கூட அவியலை சுயமாக செயற்பட விடுறது கோயிலில். அப்போ நாங்கள் சாமி தூக்குறது அந்த வேலையில் செய்யக்கல, அவியல் அடி உழக்கிறது அப்படியான வேலையை செய்யக்க, அது இயல்பாகவே சின்னலேருந்து பெரியாக்கள் மட்டும் அது இயல்பாக வந்து கொண்டே இருக்குது. இது ஒரு பண்டைய காலம், இது சரியான முறை தானே? ஆ, இது சரியான முறை தானே? இப்போ சரியோ இல்லை, எங்களோட மூதாதையர்கள் கொண்டு வந்த முறை, நாங்களும் அவியலை பற்றி பின்பற்றி கொண்டுக்கிறோம். இப்போ சின்னலேருந்து நாங்கள் பார்த்து பார்த்து நாங்கள் எங்களோட வாட்டில் கோயில்களுக்கு போக வழிகிட்டலேருந்து அதை பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ இதென்னா நீங்கள் கட்டுப்பாட்டால் பின்பற்றுங்க இல்லாட்டி உங்களோட விரும்பி செய்யணுமா உங்களோட பக்தர்கள்? இது வந்து உணர்வு பூர்வமாக சிந்தித்து தான் அவியல் செயல்படணும். இப்போ நாங்கள் ஒரு தருமே இதை பற்றி வழிப்படுத்துறையில், நீ இப்படி போ நீ இப்படி போன்ட்டு வழிப்படுத்துறையில, நாங்கள் கோயிலுக்கு வந்தால் வாசலில் உணர்ந்து இறக்கி விடுவோம். மோட்டர் சைக்கிள்லையோ இன்னத்துலையோ உணர்ந்து வாசலில் இறக்கி விடுன்னா கிணத்தடியில் போய் கால் கழுவி நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்தோம்ண்டா அது இயல்பாக அவியன்ற இயல்பாகவே அப்படியே வரும். வந்தோடனே அவியல் தங்கட வாட்டில் ஒரு பக்கத்தாலேயும் நாங்கள் இன்னொரு பக்கத்தாலையும் தான் போவோம். அந்த முறையோருக்கு எங்கட நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள், என்ன மாதிரி வழிபடுறீங்கன்னு கூட பண்டைய காலத்துலேருந்து பின்பற்றி வர முறையோருக்கு விளக்கமாக சொல்லுங்கள். இப்போ வழிபாட்டு முறைன்னு சொன்னால் எல்லா கோயில்கள்லையும் இருக்கிற மாதிரி பொதுவான முறை தான். இப்போ திருவிழா காலங்களில் வந்து கூடுதலாக வந்து மக்கள் எல்லோரும் கூடுதலாக விரும்பியோ விரும்பாமலோ எல்லோரும் கோயிலுக்கு வருவோம். எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நாங்கள் வரோம். பெரியகில் உள் வீதி வெளி வீதின்னு சாமி சுற்றுறது, வசந்த மண்ட பூசைகள் நடந்து சாமி எழுந்தருளி வரையில் நாங்கள் வந்து இயல்பாகவே. இப்போ வசந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைவாசி முன்னுக்கு தான் சுவாமிக்கு அண்மித்த பகுதியெல்லாம் ஆண்கள் நிற்போம். சாமி சுத்த வழி கிடைக்கல இயல்பாக அண்மித்த பகுதியில் நிற்கிறார்கள் எல்லோரும் அப்படியே ஒரு பக்கம் ஒதுங்குவோம். அது இயல்பாக வரும், எங்களுக்கு கடவுள் அருளோ அல்லது என்னவோ தெரியாது, இயல்பாக அப்படியே வரும். நாங்கள் சின்னலேருந்து அதை பார்த்து பழகிருக்கிறோம். அப்போ அது இயல்பாக வந்துடும். வந்தோடனே நாங்கள் ஒரு பக்கத்தால் ஒதுங்கி ஆலயத்தின் வெளிப்பக்கத்தை நோக்கியும் பெண்கள் வந்து உள்பக்கத்தை நோக்கியும் போய் கொண்டிருப்போம். இதில் வந்து எந்த ஒரு இதுகளும் இல்லை. யாராவது போஸ்ட் பண்ணி இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்கிறது இல்லை. சுயமாக அது எங்களுக்கு இயல்பாக வருது. ஆனால் உங்களோட அந்த ஆலயத்தின் பெற்று அந்த உணர்வுபூர்வமான விஷயந்தான் உங்களோட ஊர் வந்து செல்வ செழிப்போட வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் வருதுன்னு நம்புகிறேன். இதை தொடரணும். நன்றி நம்மளோட.